சமையல் நேரம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அக்கே இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது காஞ்சிபுரம் உப்புமா. என்ன இந்த காஞ்சிபுரம் உப்புமா எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியானது, இதுக்கு தொற்றுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லாம், அப்படியே சாப்பிடலாம். காஞ்சிபுரம் உப்புமாக்கு தேவையான பொருட்கள் அதாவது ஒரு 100 கிராம்ஸ், அப்புறம் ஒரு சாம்பார் வெங்காயம் அது சின்னதாக தெரிஞ்சது, கோகனட் தேங்காய் வந்து பெருவியது ஒரு 100 கிராம் வச்சுக்கோங்க, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக பீஸ் பண்ணது, உப்பு தேவையான அளவுக்கு, சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் போடுங்க, இது வந்து மிளகாய் டீஸ்பூன், மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கடுகு மஸ்டார்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 கப் கருவேப்பிலை, 200 கிராம்ஸ் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் எண்ணெய் வந்து சரி. காஞ்சிபுரம் உப்புமா இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்ப்போம். தவா வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுட்டு அதில் அப்போ அந்த டைம் போட்டுன்னு வச்சுக்கோங்க,
அந்த ட்ரை ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, அதனால இந்த டைம் போடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து குதிக்க வச்சோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா ரவை வந்து கொஞ்சம் அப்படி போட்டு வச்சு காஞ்சிபுரம் உப்புமா ரெடி ஆயிருக்கு. இது வந்து தனியாக சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்பைஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு புதின சட்னி இல்லைன்னா கருவேப்பிலை சட்னி எதை பண்ணிட்டு அது கூட கூட சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணலாம். காஞ்சிபுரம் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணணும், நிச்சயமாக நல்லா இருக்கும், டேஸ்டெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ. இந்த ரெசிபியை பூரா உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து பார்ப்போம், கண்டிப்பாக பார்த்து உங்கள் கமெண்ட்டு இது எல்லாமே போஸ்ட் பண்ணணும். ஐட்டமோட